நாலு நிமிஷம் கண்டன்ட்டுக்கு இருபது மணி நேரம் காக்க வச்சுட்டாங்க நானும் ஏதோ பெரிய அனவுன்ஸ்மெண்டாக இருக்குன்னு பார்த்தா டோனி என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் ஓரியோ லான்ச் பண்ணாங்க அப்போ தான் நான் கப் எடுத்தேன் அதே போல் இந்த வருஷம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஓரியோ வந்து அவங்களோட ப்ராடக்டை லான்ச் பண்ணுறாங்க அதனால் இந்த வாட்டி இந்தியா தான் வேர்ல்டு கப்பை எடுக்கும் ரெண்டுக்கும் கனெக்ஷன் சரியாக இருக்கல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஆனால் பார்க்கும்போதுல என்ன பொறுத்தலாம் நானும் பெரிதளவில் அவரோட லைஃப்பில் ஏதோ டிசிஷன் எடுக்க போகிறாருன்னு பார்த்தா ஓரியோக்கி ப்ரொமோஷன் தாங்க பண்ண வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன வார்த்தை ஒன்று மனசில் இருந்துகிட்டே இருக்குது அதாவது அவர் சொன்ன அப்படியே பழிச்சுனா வேற லெவலாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மறுபடியும் மறுபடியும் இதே சொல்லிட்டு இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஓரி அப்போ தான் லான்ச் பண்ணாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து கப் எடுத்தாங்க அப்போ என்ன சொல்கிற வரேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஓரியோ லான்ச் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்தியா கப்பு ஜெயித்தாங்க அப்போ இப்போ மறுபடியும் ஓரியோ லான்ச் பண்ணுறாங்க அப்போ இந்த வருஷம் கப் நாமதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் கூட சேர்ந்து ஸ்பீச்செல்லாம் சூப்பராக இருந்துங்க டோனி பேசுனது உண்மையிலே அவர் பேசும்போதுலாம் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் அவரோ கரியரை பற்றி ஏதாவது சொல்லுவார்னு பார்த்தா எதுவுமே சொல்லலை ஆனால் ஃபைனலாக இந்த உடனே சொல்லியிருக்காரு இந்தியா டீம் வின் பண்ணோம் அப்படிங்கக்கூடிய கூடிய நம்பிக்கை அவர் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஓரியா ரீலான்ஜில் பார்த்திங்கன்னா டோனி வந்து வேறு லெவலாக இருக்கார் அவர் வந்து ஒரு ஜெர்சியை காமிக்க ஒருவர் உடனே பார்த்தீங்கன்னா அந்த அதாவது சிஓஓ யாருன்னு தெரில உடனே அவர் சொல்லார் இங்கே நாட்டு அலவுடுங்கிறாரு உடனே அவரோட ஹேர் ஸ்டைலை காமிக்கிறாரு இது வந்து காணிக்கலாம்ல அதே மாதிரி அதாவது இது அலௌட் தானே ஹேர் ஸ்டைல் அலவுடு தானே காணிக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு டோனி சிரிக்கிறாரு அவங்க உள்ளவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க ஆனால் மறுபடியும் மறுபடியும் டோனி வந்து கரெக்டாக சொல்கிறாரு அதாவது இதே தான் அந்த ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஓரிய லான்ச் ஆச்சு நாங்கள் கப் எடுத்தோம் இப்போ மறுபடியும் ரீலான்ச் பண்ணுறாங்க கண்டிப்பாக ரீலான்ச் ஆகிட்டு நம்ம கப் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டோனி சொல்லிட்டு நீ ஒன்றுமே பண்ணலாம் ஒரு பாட்டு கிளம்புனார் கிளம்புனார் போயிட்டே இருக்காரு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருபது மணி நேரம் வெயிட் பண்ணதில் கடைசி ஒரு நல்ல விஷயம் கிடச்சிருக்குது நம்ம ஒருவேளை டோனி ரிட்டர்ட் ஆகிடுவோம் அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் யோசித்துட்டு இருந்தாங்க ஆனால் அதெல்லாம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இது பண்ணுறாங்களாம் ஃபைனலாக ஒரு குட் நியூஸ் கிடச்சிச்சு அவ்வளோந்தான் இவ்வளோந்தாங்க இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸில் இனி இந்த நாலு நிமிஷம் கண்டென்ட்டை வச்சுட்டு ஒரு சிலபர்கள் பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் ஏன் வருஷம் ஃபுல்லாக இதை வச்சே ஓட்டுறதுக்கும் ஒரு கூட்டங்கள் இருக்கும் சற்று முன் டோனி அறிவித்த அறிவிப்பு டி டுவெண்ட்டி அணிக்கு திரும்ப வருகிறார் எம் எஸ் தோனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலவர்கள் ஆரம்பிப்பாங்க பார்க்கலாம் ஹோப்ஃபுல்லி டோனி பண்ணது நல்லா நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்தனம் மறக்காம கிளக்க நன்றி வணக்கம்